சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/2/2024 புதன்கிழமை, மாசி மாதம் 16ஆம் நாள், சதுர்த்தி திதி. நாளை அதிகாலை 4:19 வரை ஹஸ்தம் நட்சத்திரம், இன்று காலை 7:33 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே எதையும் செய்யக்கூடிய தாராபலமுள்ள மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, தொழில் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய முடிவினை செய்து புதியவற்றை அறிமுகப்படுத்தி அல்லது ஒரு நிலையில் ஒரு பொருளை வாங்கவோ விற்பதற்கோ எல்லாம் செய்வதற்குரிய ஒரு உன்னத நாளாகவும் பணவரவிற்கு ஏற்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது என்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். நல்ல சிந்தனைகள் மட்டும் வந்தால் போதுமா, அந்த சிந்தனைகளை அமுல்படுத்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கம், செயல் திறமை, புத்துணர்ச்சியெல்லாம் இருக்கணும் இல்லையா, அதுவும் இன்றைக்கு நிறைவாகவே இருக்கும். ராசிநாதன் உச்சம், ராசியில் சுபகிரகமான குரு 1ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஒளி மிகுந்த நிலைமை. மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியும். சிந்தனை நேர்மையாக இருக்கும், எல்லா விதத்திலும் நேர்மையாக செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு பணவரவு, பொருள் வரவு, நற்பெயர், கீர்த்தி போன்றவைகளை நீங்கள் மனப்பூர்வமாக அடையக்கூடிய. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு எல்லாருமே இன்றைக்கு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள். எது எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களோ இன்றைக்கே நீங்கள் சாதிச்சிட முடியாது, ஆனால் அந்த சாதனைகளுக்கு உரிய ஒரு இடத்தில் ஒரு மாற்றியான மாற்று அமைப்புகளோடு இன்றைக்கு முதன்மை நாளாக சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு சுப கிரகம் ராசியில் இருந்தால் எல்லா நிலைகளிலும் நமக்கு வந்து நல்லவைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. நாமே நல்லதைத்தான் செய்வோம், நல்லதைத்தான் நினைப்போம் என்பதன் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே செலவுகளின் மூலமாக மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அது எப்படிங்க ஐயா, செலவு பண்ணால் மனம் எப்படி சந்தோஷமாக இருக்கும், மனம் சோகமாக இருக்கும், இப்படி செலவாகி போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தானே இருக்கும், எப்படி இப்படி தலைகளை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நற்செலவுகள்னு சொல்லுவேன். இன்றைக்கு நீங்கள் சேமித்து வைத்த அல்லது இன்றைக்கே வந்த பணத்தை செலவு செய்வதன் மூலமாக குடும்பத்திற்கோ உங்களுடைய வாழ்க்கைக்கோ எதிர்காலத்திற்கோ தேவையான ஒரு நல்ல பல மடங்கு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கு, மங்கள விஷயங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருளை செலவு செய்யக்கூடிய தன்மை என சுப செலவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு பொருளை கைமாற்றி விடுவது, சொந்த ஊரில் இருக்கின்ற நிலத்தை கைமாற்றி இங்கே இருக்கிற ஊரில் ஒரு வீடு வாங்க போகிறேன் அல்லது ஒரு பெரிய கட்டடம் கட்ட போகிறேன், வாடகை வருமானத்தை நிலைத்தன்மையாக வைத்திருந்தால் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வாடகையை வச்சு பொழைச்செல்லாமே, இந்த மாதிரியான எதிர்கால திட்டத்திற்காக இப்போது கையில் இருக்கின்ற பணத்தை நல்ல விதமாக நற்செலவுகளாக ஒரு நிலையில் செலவு செய்து அதன் மூலமான பொருள் வரவு, எதிர்காலத்தில் வரக்கூடிய சில திட்டங்களுக்கு மனம் அடிப்போடுகின்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நிறைவான நாள். 5, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு மிக வலுவாக அதிர்ஷ்டமும் லாபமும் செயல்திறனும் அப்படியே ஒன்றிணையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. செயல்திறன் இருக்கலாம், அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் செயல்படாது. நம்மளுடைய செயல்திறன் வெளியில் யாருக்கும் தெரியாது. அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தாலே போதும், செயல்திறன் இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் சமாளித்து விடலாம். இதுதான் உண்மையான, கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கு அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இரட்டிப்பு நன்மைகள். நீங்கள் ஏற்கனவே திறமைசாலிகள், ஏற்கனவே புத்திசாலிகள். இந்த புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பதற்கு, அதற்கான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காதவர்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டமும் ஒருங்கிணைந்து உங்களுடைய வாழ்நாள் லட்சியம், வாழ்நாள் அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்தில் இன்றைக்கு குரு இருந்து குருச்சந்திர யோகம் ஏற்படுவது என்பது மிகப்பெரிய யோக ஒரு பலன்.
ஆகவே எல்லா நிலைகளிலும் வயதிற்கு ஏற்றாற்போல ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு நிம்மதியான ஒரு ஆதரவுகள், நிம்மதியான சில விஷயங்கள், குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கணும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு நிலையில் எது நமக்கு ஏற்றது என்பதை, கடந்த 3 வருடங்களாக ஒரு நெகட்டிவாகவே நடந்து கொண்டிருந்த சில விஷயங்கள் அத்தனையும் உங்களை விட்டு விலகி போய் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, அடுத்தவர்கள் நம்முடைய மீது ஆதிக்கம் செலுத்தியிருந்ததை தவிர்த்து நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக தீர்மானித்துக் கொள்ளுகின்ற அற்புதமான நல்ல நாள் மிதனத்திற்கு இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வியாபார மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பொதுநல எண்ணம் கொண்ட கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம், கடந்த வருஷம் 2023 இதுவரைக்கும் ஆரம்பித்த 24 பட்டுக்கொண்டிருந்த சில துன்பங்களிலிருந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் மீண்டு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள், விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போலவே மேற்கு மாவட்டங்களில் இருக்கிறவங்க, ஒரு தறி மட்டும்தான் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு இயந்திரத்தை மட்டும் ஒரு நிலையில் ஒரு மாதிரி குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு மிஷின் வாங்கினா அது நல்லா இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்பில் இருக்கிறவங்க, ஒரே ஒரு காரு ஆட்டோ பஸ்ஸு மாதிரியானதை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இரட்டிப்பாக ஒரு பொருள் வந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த கடனை அடைச்சிட முடியும், 2 வருஷம் கழிச்சாவது என்கின்ற ஒரு மன திடம் ஏற்பட்டு அந்த திடத்தின் மூலமாக வேறு ஒரு அமைப்புகளை சற்று ரிஸ்க் எடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் அடையக்கூடிய, தொழில் ரீதியிலான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. வேலை சமீபத்தில் போனவங்களுக்கு இன்னும் 4 வாரத்தில் வேலை கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. எல்லா நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3 9ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றன. பாக்கியம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் சிம்மத்தின் தலைமையை மற்ற 11 ராசிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மம் என்பது சிம்மம்தான், சிங்கம்தான் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள். அவரவருடைய விரலுக்கேற்ற வீக்கமாக, அவரவருடைய பிறந்த ஜாதக தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற்போல் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் புகழ், நன்மை எல்லாம் கிடைக்கக்கூடிய, விருத்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆரோக்கியத்திலிருந்து ஒரு கடன் தொல்லைகள் தீர்வதிலிருந்து ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அப்பாவளி சொத்துக்களில் இதுவரைக்கும் அனுபவிப்பதற்கு இருந்து வந்த தடைகள், பூர்வீகத்திற்கு திரும்பி வருவதற்கு இருந்த தடைகள், சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலாம், 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், வெளி மாவட்டத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் விட்டுவிட்டு 50 வயது 60 வயது கடக்கிறது, சொந்த மண்ணை பார்ப்பதற்கு மனம் இயங்குகிறது, சொந்த வீட்டிலேயே, என் சொந்த ஊரிலேயே, அப்பா தாத்தா பாட்டன் போன்றவர்கள் வாழ்ந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பூர்வீகத்திற்கு வரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே இப்போது இருக்கின்ற இடங்களில் சில டிஸ்போஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்தந்த இடங்களில் இதை இதை அப்படி இப்படியே வைத்துவிட்டு வேறொரு இதாக மாற்றிவிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பலாம் என்கின்ற எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இணைய வழி தொடர்புகளின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சமூக ஊடகங்களில் இன்றைக்கி கன்னிராசிக்காரர்கள் நல்ல பெயர் புகழை எடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஒரு 30-35 வயசில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பெயர் எடுக்கக்கூடிய சில உண்மையான நட்புகள் இன்றைக்கு வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இணையங்களில் உண்டு. ஆகவே புத்திசாலிகளான கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, கடல் கடந்து சில ஏற்றுமதி இறக்குமதி பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு, சாஃப்ட்வேர் துறைகளில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள், நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் தோல்விகளை அடைந்தவர்கள், ஒரு சின்ன தப்பு மட்டும்தான் செஞ்சிட்டேன், இந்த இடத்துல இந்த தப்பை பண்ணாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் சரியாக கவனிக்காமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது, எப்படியோ அதீத நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ட்டின் காரணமாக இந்த நிலைமை எனக்கு வந்து விட்டது என்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு இப்போது பக்குவம் வந்து, கடந்த ஒரு 4 வார காலமாகவே மனசு கொஞ்சம் சாந்தமாகவே இருந்திருக்கும், அந்த பக்குவத்தின் காரணமாக எந்த இடத்தில் எதை இழந்தீர்களோ, பொருள் இழந்தீர்களோ, பெயர் இழந்தீர்களோ, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமான நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. குறிப்பாக ஆண்களுக்கு மனைவி வழி சொந்தங்களின் மூலமாக இன்னைக்கு ஏதாவது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாமனாரோ அல்லது மச்சினன்மார்களோ இன்றைக்கு குறிப்பறிந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். நம்ம சில நேரங்களில் வாய்விட்டு கேட்க முடியாது இல்லையா,
என்ன இருந்தாலும் ஒரு நிலையில் கொஞ்சம் கூச்ச உணர்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுவும் ஆண்கள் இயல்பாகவே ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. இப்போ இந்த நல்லவர்களாக கோபப்படாதவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் இன்றைக்கு நட்புகள் அல்லது உறவுகள் அல்லது தூரத்து உறவுகளின் மூலமாக ஏதேனும் ஒன்று கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கூட்டு முயற்சிகள் நல்ல விதமாக பலனளிக்கக்கூடிய தன்மை ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு ஆர்டர் வர்றதுக்காக இன்றைக்கி கிளம்பி போகிறேன், அவரை பார்க்க முடியுமா முடியலையான்னு தெரியல, சொல்லாமல் கொள்ளாமல் போனால்தான் அவரை பிடிக்க முடியும், பிடிச்சிட்டா அவர் மூலமான ஒரு நன்மைகள் இருக்கின்றது என்பது போன்ற இரட்டை மனசோடையே இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான அமைப்புகள் அங்கே போய் சேர்ந்ததுடன் ஆரம்பித்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாள். 10, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு மிக சுபத்துவமாக இருக்கின்றன. என்ன, எதிர்ப்புகள் விலகும். எதிர்ப்பதற்கு தகுதியில்லாத நபர்களால் ஒரு நிலையில் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களை பார்த்து அவர்கள் அப்படியே பயந்து ஓடக்கூடிய நல்ல நாட்களாக இந்த நாட்கள் வரப்போகின்ற அத்தனை நாட்களும் அப்படித்தான் இருக்குது. ஒரு 3 வார காலத்திற்குள்ளே கடந்த கால சோதனைகள் அத்தனையிலிருந்தும் விருச்சிக ராசிக்காரர்கள் வெளியே மீண்டு வர வேண்டும் என்பது கண்டிப்பான ஒரு ஜோதிடபரனாக இருக்க முடியும். 6ஆம் இடம் சுபத்தன்மையோடு வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் கடன் நோய் எதிர்ப்புகள் அத்தனையும் அப்படியே அதிர்ஷ்டத்தின் காரணமாக விலக வேண்டும் என்பது ஒரு விதி. கடந்த காலத்தில் ரொம்ப பெரிய நோய் ஆரோக்கிய குறைவுகள் போன்றவைகள் ஏற்பட்டிருந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான நல்ல மருந்துகள் மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தன்மை, கடன் தொல்லையால் கலக்கத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே நிறைவான வருமானம் வரக்கூடிய ஒரு சூழல். இந்த வருமானம் வந்துட்டாலே அல்லது இந்த ஆர்டர் கிடைச்சிட்டாலே இந்த இடத்துல நான் இப்போ செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் சரியாக கிளிக் ஆகிவிட்டால் என்னுடைய கடன் தொல்லைகள் அத்தனையும் முற்றாக ஒளிந்துவிடும். ஒரு சிறிய தவறின் மூலமாக தொழில் நஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கிறேன், அந்த தவறை இப்போது செயற்படுத்தி கொண்டிருக்கிறேன், அது சரியாக வந்துவிட்டால் தொழில் முன்னேற்றம் அடைஞ்சிடும். இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடன் பொருளாதார அமைப்புகள் அத்தனையிலிருந்து மீண்டு வருகின்ற நல் வாய்ப்புகள் வரக்கூடிய இன்னும் 3 வார காலத்திற்குள் அவைகள் நடந்துவிடக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி புனிதமாக இருக்கிறது. உங்களுடைய யோக கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு 4 பேருமே இன்றைக்கு வலிமையாக இருக்கிறாங்க. அதுனா என்ன அர்த்தம்னா எல்லாம் சுற்றி இருக்கின்ற எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்களை சுற்றி இருக்கிறது என்ன, வீட்டுக்குள்ளே குடும்பத்தார் சொந்தக்காரர்கள், அந்த பக்கம் அப்படி பார்த்தா வேலை தொழில் அமைப்புகள் நட்பு வட்டாரங்கள், வேறு என்ன, எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேருக்குள்ளே தான் மனிதனுடைய வாழ்க்கை சுற்றி சுழலுகிறது இல்லையா. அந்த சுற்றி சுழலுகின்ற அனைத்து அமைப்புகளிலே இன்றைக்கு சந்தோஷம் நிறைவுகள் இருக்கக்கூடியது. நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, அடுத்தவங்களும் உங்களுக்கு மனப்பூர்வமாக ஏதாவது ஒரு பெரிய கைமாறு செய்யக்கூடிய நிலைமை என தனுசு ராசிக்காரர்களுடைய நல்ல சந்தோஷமான சுப மனநிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து ராசியை பார்ப்பது, இங்கே 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், சந்திரனும் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவரும் சாதகமான சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல இன்றைக்கு நீங்கள் செயல்படுத்துகின்ற ஒரு முடிவு எடுக்கின்ற ஒரு முயற்சி எல்லாம் அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளால் இன்றைக்கு சந்தோஷம் இருக்க முடியும். தாத்தா பாட்டிகள் எதையாவது இன்றைக்கு பேரன் பேத்திகளுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களே, ஆனால் அதை அப்படியே செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு வந்துடும். இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம், இன்றைக்கே அந்த குழந்தைகளை நம்பலாம் என்பது போன்ற அனைவரும் அனைத்து தனுசு ராசிக்காரர்களும் வயதிற்கு ஏற்றாற்போல நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் குருவின் பார்வையால் மிக பொலிவோடு இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. எந்த தொழில் செய்யலாம் என்பதில் ஒரு சிறிய குழப்பம் அப்படியே நீங்கக்கூடிய தன்மை. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஒரு 2-வீலரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 2-வீலர் என் குடும்பத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு காரு ஒரு ஆட்டோ இந்த வாகனம் தான் என்னுடைய குடும்பத்தை அப்படியே காப்பாற்றுது, நான் கூட இல்லை. எல்லா நிலைமைகளிலும் என்ன பண்ணுவது என்றே தெரியாத ஒரு குடும்ப சிக்கல்களை கடந்த 3 வருடமாக மாட்டிக்கொண்டு விட்டேன் என்பது மாதிரியான கவலைகளிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே முழுமையான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு கடன்கள் அப்ரூவல் ஆகும், வீட்டு கடன் போன்றவர்கள் சிபில் சரியாக இல்லை அப்படின்னால ரிஜெக்ட் ஆகி போன சில விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு அப்படியே படிப்படியாக மேம்பட்டு நீங்கள் கடன் வாங்குவதற்கு தகுதியான நபர்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு வளர்ச்சிக்கான ஒரு பொருள் சேர்க்கைக்கான கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வீடு வாகன அமைப்புகளில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு நினைத்த வாகனத்தை
பணத்தை வாங்குவதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு, அல்லது அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு கார் வாங்கினோம்னா உடனே என்ன வாங்க முடியாதே, மனைவி சம்மதம் கொடுத்தா தானே கார் வாங்க முடியும். இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தார் போல ஒரு அனுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பத்தின் நம்பிக்கை நாள் இன்னைக்கு. மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார். பட்டுக்கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நிலையில் ஒரு அனுபவங்கள் தான், அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் நமக்கு வந்துடாது, இதையும் நம்மளால் சமாளிக்க முடியும் என்று இளைய பருவ கும்பத்தினர்கள் எல்லோரும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதுவும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தோல்வி மனப்பான்மை இருக்கவே இருக்காது. என்னையா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் என்ன செய்கிறதுன்றது குழப்பத்தில் இருக்கிறேன். காலையில் 11 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற சில மாற்றங்களின் மூலமாக மனம் சற்று புத்துணர்வோடு உற்சாகத்தோடு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு இருக்கக்கூடிய தைரியம்தான் இங்கே ரொம்ப முக்கியம். மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது தைரியத்தை எந்த நிலையிலும் கும்பராசிக்காரர்கள் கைவிட்டு விட மாட்டீர்கள். அவைகள் அப்படியே ஒரு நிலையில் உதவிகளே தேவையில்லை, எல்லாமே சில பேர் உதவி செய்யாமல் இருந்தாலே போகிறோம், உதவி உபத்திரமும் செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறி ஒரு நிலையில் நம்மால் எதுவும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மேலோங்கி இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பணம் இல்லைனா எதுவுமே செய்ய முடியாதே, பாக்கெட்டு காலியாக இருக்குதே, கல்லாப்பட்டியை திறந்தால் கல்லாப்பட்டியில் ஒன்றுமே இல்லையே, தொழிலுக்காக நான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு என்பது எனக்கு அப்படியே இருக்கே, வாடிக்கையாளருக்கானமே வரப்போகிறது, எல்லாம் அப்படியே மெதுமெதுவாக மாறப்போகின்ற சூழல், அடுத்த மாத ஆரம்பத்திலிருந்தே நன்றவை நல்லவைகள் நடப்பதற்கான ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் கும்பத்திற்கு இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 60-70 வயது கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய சொல் பலிக்கக்கூடிய நாளாக, ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், என்னுடைய வாழ்நாளில் இதை நான் நிறைவேற்றிட்டு தான் போவேன், ஆனால் சொந்த பந்தங்கள் அல்லது இவர் சூழ்நிலைகள் சரியாக இல்லை, நான் செய்யக்கூடாதுன்ற மாதிரி மிக மிக அன்புக்குரியவர்கள் எல்லாருமே முட்டுக்கட்ட போடுறாங்க, ஆனால் நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன் என்பது மாதிரியான சற்று 60 வயது கடந்த மிகப்பெரிய மனசாட்சி உள்ள மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய சொல்லை வாக்கை நீங்கள் காப்பாற்றுவதற்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அதற்கான உறுதித்தன்மை நீடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய நினைவுகள் ரொம்ப அதிகமாகவே மீனராசிக்காரர்களுக்கு வரும். அதுவும் சிறு வயதில் பால்ய வயதில் பழகினவர்களை பார்க்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும், அவர்களுடைய நட்பை புதுப்பிச்சுக்கணும் என்பது மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இளையவர்களுக்கு வாழ்க்கை எப்படி போகும் என்கின்ற சில அடையாளங்கள் இன்றைக்கு தெரியக்கூடிய தன்மை, சிலருக்கு மேற்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, மேற்கு நோக்கிய பயணங்கள், மேற்கு மாநிலங்களுக்கு போகக்கூடிய கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு போவதன் மூலமாக ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வரும்போதே இன்டர்வியூக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உயரிய நாளாகவே இந்த நாள் இளைய பருவத்தினராக இருக்கட்டும், 50-60 வயது கடந்தவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கின்ற அவசியமான எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சில கேள்விகள் வேடிக்கையாக இருக்கும், சில கேள்விகள் வாடிக்கையாக நல்ல விதமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் நல்லாயிருக்கும், சில கேள்விகளை ஆழ்ந்து சிந்தித்து பதில் சொல்லணும் இல்லையா. இந்த மாதிரியான சகலதரப்பட்ட கேள்விகளில் இன்றைக்கு ஒரு ரத்தினம் போல ஒரு கேள்வி. ஐயா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு 10 வீடு மாறிட்டேன், இத்தனை வீடுகளிலே நிம்மதி இல்லை, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், வாடகை வீடு தான் இருந்தாலும் பெரிய அதிர்ஷ்டமான ஒரு வீடாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு மனநிலைமையில் சில பேர் சொல்கிறாங்களே, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் நல்லா இல்லைன்றாங்க, இந்த வீடு எனக்கு ரொம்ப ராசின்னு சொல்கிறாங்க. ஐயா, மனைக்கும் மனநிலைமைக்கும் சரியான ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னு இன்றைக்கு ஒரு தூண்டில் போடுகின்ற விதமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்வின்னு கூட சொல்லுவேன். நல்ல வாஸ்து உள்ள வீட்டில் அமைஞ்சால் உடனே எல்லாம் கொட்டிடுமா, எல்லாம் நன்றாக வந்து விடுமா என்று கேட்டால் பதில் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். வாஸ்து என்பதும் இது மாதிரியான மனநிலைமைகள். ஒரு சுருக்கமாகவே சொல்லிடுறேனே, நல்ல காலம் வரும்போது நல்ல வீட்டில் இருப்பீங்க, சாதகமற்ற தன்மைகள் வரும்போது சாதகம் இல்லாத வீட்டில் இருப்பீங்க, இதுதான் உண்மையான ஜோதிடம். நல்ல நேரம் என்று வந்து விடும் பொழுது உங்களை அறியாமலேயே சில மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. ஒரு சாதகமற்ற தன்மையில் ஒரு மாதிரியான இறுக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற வீடு போன்ற அமைப்புகள் சற்று திருப்தி இல்லாத நிலைமைகளில் இருக்கின்றன. எதுவும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் முன்பே நிச்சயிக்கப்பட்டது என்படி தானே ஜோதிடம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் சன்லைஃப் தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருப்பதும் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் முன்பே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான்.
ஜோதிடப்படி இது உண்மை. அப்போ உங்களுக்கு நல்ல டைம் வரும்பொழுது நல்ல விதமான ஒரு வீடு மனை அமைகிறது. சாதகமற்ற தன்மைகள் வரும்பொழுது சாதகமற்ற ஒரு இறுக்கமான சூழல்கள் இருக்கின்ற அமைப்பில் தான் நீங்கள் மாறுவீங்கன்றதான் உண்மை. அது அப்படியே கொஞ்சம் வாஸ்து மாதிரியாக பார்த்தோமேயானால், வாஸ்து என்பது ஒரு ஆரோக்கியத்திற்காக நமக்கு சொல்லப்பட்டதே தவிர அதிர்ஷ்டத்திற்காக சர்வ நிச்சயமாக இல்லை. வாஸ்து நிலைப்படி நீங்கள் ஒரு வீடு அமைச்சிங்கன்னா, அந்த வீட்டில் போய் குடியிருந்தீங்கன்னா, நல்லதொரு காற்றோட்டமான ஆரோக்கியமான ஒரு உட்காற்று, அசுத்த காற்று வெளியே போகாத மாதிரியும் சுத்தமான காற்று உள்ளே வரும்பதையாகவும், சூரிய வெளிச்சம் நல்ல விதமாக வீடுகளுக்குள் வரம்போகின்ற அமைப்புள்ளையும், நல்ல இடங்களில் ஜன்னல்கள், உயரத்தை இங்கே வையுங்கள், கழிவை இங்கே அகற்றுங்கள் என்பது மாதிரியான ஒருவர் ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்காகத்தான் வாஸ்து போன்றவைகள் நமக்கு போதிக்கப்பட்டவை தவிர, வாஸ்துப்படி ஒரு வீட்டில் போய் நான் உட்காந்தனா எனக்கு உடனே அதிர்ஷ்டம் வந்து விடுமானா, என்னுடைய பதில் நிச்சயமாக வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தன்மைகள் அத்தனையும் அப்படியே தசாபக்தி அடுக்குகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு கலை. நீங்கள் இயல்பாகவே உங்களுக்கு நல்லதானமா ஒரு மாதிரியான நல்ல தசாபக்திகள் வந்துவிடும் பொழுது உங்களை சுற்றி வீடு, வாகனம், மனைவி யாராக இருக்கட்டும், எல்லாம் நல்லவைகளாக இயல்பாகவே சேருகின்றன என்பதுதான் உண்மை. கணவனை தேர்ந்தெடுப்பது நீங்கள் இல்லை, மனைவியை தேர்ந்தெடுப்பது நீங்கள் இல்லை, உண்மையை சொல்லப்போனால் குழந்தைகளை தேர்ந்தெடுப்பது கூட உங்களுடைய உரிமையில் இல்லை. எல்லாமே பரம்பொருள் பார்த்து உங்களுக்கு கொடுத்தது தான். இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், இவரைத்தான் குழந்தைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் எப்படி இல்லையோ, அதுபோலத்தான் இந்த வீட்டில்தான் நான் வசிக்க வேண்டும் என்பதும் நம்முடைய கையில் இல்லை, பரம்பொருள் கையில் தான் இருக்கிறது. ஆகவே நல்ல சூழ்நிலைகள், நல்ல காலகட்டங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே நல்ல விதமான வசதிகள் கொண்ட ஒரு நல்ல மன சந்தோஷத்துடன் கூடிய ஒரு இருப்பிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே உண்மையான ஜோதிட கருத்தாக இருக்க முடியும். ஒரு சாதகமற்ற தன்மைகள் 6-8 போன்ற ஒரு நிலையில் வேதனைகளை, சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய அமைப்புகள் வந்துவிடும் பொழுது அந்த இடத்துல காற்றோட்டம் இல்லாத இறுக்கமான, எதிர வீட்டில் ஒரு எதிரி இருக்கிறான், அந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நமக்கு சண்டை போடுறான், இவன் நமக்கு சண்டை போடுறான் என்பது மாதிரியான ஒரு எரிச்சலுடன் கூடிய மனநிலைமையான இருப்பிடத்தில், நிலத்தில், வீட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே உண்மை. ஆகவே மனைக்கும் மனநிலைமைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.